இன்னைக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் அல்லது சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஏற்கனவே நான் சேப்பங்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி குக்கர்ல வேக வச்சு எடுத்திருக்கேன். எக்ஸாக்ட்லி 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை. இதை வந்து தேங்காய் எண்ணெயில நம்ம வறுத்து எடுக்க போறோம். இதை ஃபர்ஸ்ட் இந்த சேப்பங்கிழங்க ஃபுல்லா உரிச்சு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம எண்ணெயில வறுத்து எடுத்துடலாம். டீப் ஃப்ரை இல்லை, ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை. இன்னொரு ஹெல்த்தி ஆப்ஷன், இதை நீங்க மசாலாலாம் பரட்டி நீங்க அவன்ல கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கெல்லாம் உரிச்சாச்சு. இதை நீங்க ரொம்ப வேக வச்சீங்கன்னா ரொம்ப முஷி ஆயிரும். அதனால எக்ஸாக்ட்லி 3 விசில்ஸ் மட்டும் வச்சா போதும். இதை ஸ்லைஸ் பண்ண போறோம் நம்ம. ஜஸ்ட் ரவுண்ட் ரவுண்டா, ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த எல்லா மசாலாவும் ஒரு நல்ல மிக்சிங் பவுல்ல போட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சேப்பங்கிழங்க நம்ம கட் பண்ணதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இது நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா இந்த சேப்பங்களுக்குள்ள இருக்க மாய்ச்சரே உங்களுக்கு அது போதும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல ஒரு ஒயிட் மவுத் பேனில் நான் இங்கே தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். ரொம்ப தேங்காய் எண்ணெய் போட வேண்டியதில்லை, ஃபஸ்ட்டு பேன் கோட் பண்ணுற அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இதில் பிளேஸ் பண்ணிடலாம். ஒரு சைடு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை டர்ன் பண்ணி மறுபடியும் இன்னொரு சைடு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேப்பங்களுக்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது மீடியம் ஹீட்லேயே வறுத்து எடுத்திருக்கேன் நான். இன்னும் கிறிஸ்பியாக வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதையே நீங்கள் பேக்கிங் ஷீட்டில் போட்டு 350 டிகிரீஸில் ஒரு அவனில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம கிறிஸ்பி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நான் உங்களை எல்லாம் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்பேன். தேங்க்யூ, பாய்.